லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். மாப்பிள்ள ஆபீஸ் தான் போயிருக்காரா இல்ல வேலை விஷயமா வெளியே எங்கேயாவது போயிருக்காரா? ஆபீஸ் தான்ப்பா போயிருக்காரு. ஏன் இப்படி கேக்குறீங்க? என்ன விஷயம் சொல்லுங்க. அப்பா, என்ன டென்ஷன் ஆகாம கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. எதுக்கு இப்ப அவசரமா வந்து அரவிந்த் பத்தி விசாரிக்கிறீங்க? நான் வேலையை முடிச்சுட்டு வரும்போது மாப்பிள்ளைய எங்க ஆபீஸ் பக்கத்துல பாத்தேம்மா. ஆபீஸ் பக்கத்துலயா? அங்க அவர் வர்றதுக்கு என்ன வேலையும் இல்லையே. நல்லா பாத்தீங்களா? அவர்தானா? நல்லா பாத்தேம்மா, என் ரெண்டு கண்ணாலையும் பார்த்தேன், அவர்தான். அவர் மட்டும் இருந்திருந்தா பரவாயில்லையே, கூட ஒரு பொண்ணுல இருந்துச்சு. ஆமாம்மா, ரெண்டு பேரும் சிரிச்சு பேசிக்கிட்டே கார்ல ஏறுறாங்கம்மா. நான் கிராஸ் பண்ணி போய் பார்க்கலாம் நினைச்சேம்மா, அதுக்குள்ள கார் கிளம்பி போயிடுச்சுமா. என்னப்பா சொல்றீங்க, ஷோரா தெரியுமா? ஷோ, நான் தான் சொல்றேனேம்மா, அவரேதாம்மா, என் ரெண்டு கண்ணாலையும் பார்த்தேம்மா. கூட இருந்த பொண்ணுதான் எனக்கு யாருன்னு தெரியலம்மா, புதுசா இருந்துச்சுமா. அவர் கூட இருந்தது எந்த சனியான்னு எனக்கு தெரியாதுப்பா. ஆனா இவருக்கு இப்பெல்லாம் எவகிட்ட இருந்தாலுமா போன் வருது. என்னமா சொல்ற? ஆமாப்பா, யார் இந்த பாணி? ஏமா, இதுக்கு முன்னாடி இவ்வளவு நடந்திருக்கு, என்கிட்ட ஏன் நீ ஒரு வார்த்தை கூட சொல்லல? சொல்ல வேண்டிதானே? அவர் இங்க வரட்டும் மாப்பிள, கண்டிப்பா நான் கேட்காம விட போறது இல்ல, வரட்டும். ஆமாப்பா, நீங்க தான்ப்பா கேட்கணும். எனக்கு வர யாருமே இல்லப்பா. ரஜினி அக்கா கிட்ட சொன்னா எனக்கு தான் அட்வைஸ் பண்ணுவாளே தவிர அரவிந்த ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டா. நீ கவலைப்படாதம்மா, இந்த வீட்டுல என்ன விட்டு கொடுக்காம இருக்கிறது நீ மட்டும்தாம்மா. உனக்கு ஒண்ணுன்னா நான் பாத்துட்டு சும்மா இருக்க மாட்டேன், வரட்டும். இன்னைக்கு நான் கேக்குறேன். அவர் கார் சத்தம் தான்ப்பா. அப்பா, நீங்க தான்ப்பா கேட்கணும். இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும். நான் பாத்துக்கிறேன்மா, நீ அமைதியா இரு, வரட்டும், நான் பாத்துக்கிறேன். மாப்பிள்ள, கொஞ்சம் இந்த பக்கம் வரீங்களா? நீங்க எங்க போறேன்னு சொல்லிட்டு போனீங்களோ, அங்க போனீங்களான்னு கூட தெரியலையே. நான் இப்ப டியூட்டியை முடிச்சுட்டு வரும்போது உங்களை ஒரு இடத்துல பார்த்தேன் மாப்பிள. உங்க ஆபீஸ் அந்த இடத்துல இல்லையே. மாமா, நான் ஒன்னு 8 மணி நேரம் வேலை பார்த்து மாசம் பிறந்தா சம்பளத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வரவும் கிடையாது. மாசம் பிறந்தா 100 பேருக்கு சம்பளம் கொடுக்கணும். பிசினஸ் சம்பந்தமா 1000 இடத்துக்கு போக வேண்டியது இருக்கும். ஓஹோ, அப்ப நீங்க போற 1000 இடத்துக்கு அந்த பொண்ணை கூட்டிட்டு தான் போவீங்களா? மாமா, என்ன நோமா, தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க மாமா. ஐயோ சகல, என்ன பேசிட்டு இருக்காரு பாருங்க. சகல, கொஞ்சம் சும்மா இருக்க, நான் பொண்ணு கூட சொல்லிட்டு இருக்கேன்.
என்னமா பேசுறீங்க நீங்க? இது ராதிகாவோட வாழ்க்கை பாருங்க. நான் எங்க போறேன், எங்க வரேன்னு யாருகிட்டயும் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. எங்க அப்பா அம்மாவே என்ன கேட்டதில்ல. இந்த மாதிரி குற்றவாளியா நிக்க வச்சு கேள்வி கேக்குறது, அப்புறம் மாமான்னு கூட பார்க்க மாட்டேன். கொஞ்சம் சும்மா இருங்க. அரவிந்த், உங்க அப்பா அம்மாக்கு பதில் சொல்லுங்க, சொல்லாம போங்க. ஆனா பொண்டாட்டி கிட்ட பதில் சொல்லிதான் ஆகணும். நீங்க எவ கூட ஊர் சுத்திட்டு வரீங்கன்னு எனக்கு இப்ப தெரிஞ்சு ஆகணும். ஆமா, என் கண்ணால பார்த்தேன். என் பொண்ணு ராதிகா கேக்குற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும். எவ்வளவு இருந்தாலும் சரி, கேள்விக்கு மட்டும்தான் பதில் கிடைக்கும். சந்தேகத்துக்கு எல்லாம் என்னெல்லாம் விளக்கம் கொடுத்துருக்க முடியாது. ராதிகா, என்ன நடக்குதுங்க? ஆபீஸ் போறேன் என்கிட்ட போய் சொல்லிட்டு எவ கூட ஊர் சுத்திட்டு வந்திருக்காருக்கா? அப்பா பாத்துட்டு வந்து என்னன்னு கேட்டா பதில் சொல்லாம சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஆமா ஆமா, இந்த விஷயத்தை இந்த யோகியர் தான் கேட்கணும். இவ்வளவு சிஐடி வேலை பார்த்தவரு என்ன எங்க பார்த்தாரோ அங்கேயே நிக்க வச்சு கேள்வி கேட்க வேண்டியதானே? வீட்டுக்கு வந்து பொண்ணு கிட்ட போட்டு கொடுத்து சண்டையை முட்டி விடுறாரு. பெரிய மனுஷன் வேற. அதானே ஏமாமா, இதை நீங்க முதல்ல அரவிந்த் கிட்ட கேட்டுட்டு அப்புறம் ராதிகா கிட்ட வந்து சொல்ல வேண்டியதானே? இப்ப பாத்தீங்களா, புருஷன் பொண்டாட்டி கூட தேவையில்லாத பிரச்சனை வருது. நான் எதுக்கு இவர்கிட்ட கேட்கணும்ன்ற? ராதிகா என்னோட பொண்ணு, என் பொண்ணுக்கு அப்புறம் தான் இவரு. அப்படி சொல்லுங்கப்பா. ரஜினியக்கா எது கேட்டாலும் என்ன நம்பாம இவர் பின்னாடியே ஓடுவால பழைய பாசத்துல, அப்படி நினைச்சிட்டாரு போல இருக்கு. ராதிகா, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை சொல்லிட்டேன். ரஜினியை பத்தி தப்பா பேசுன அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். வாய் மூடு. இவர் கண்ட பொண்ணோட சேர்த்து ஊரெல்லாம் சுத்திட்டு வருவாராம். என் பொண்ணு கேட்டா என் பொண்ணையே மிரட்டு வரா அவரு. எப்படி அரவிந்த், என்ன நடக்குதுங்க? என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஏன் தப்பு பண்ணனு கேட்டா பதில் சொல்ல முடியாம மாட்டிக்கிட்டவங்க வேற என்ன பண்ணுவாங்க? ராதிகா, சகல வாய மூடிட்டு இருந்தா உனக்கு நல்லது. ஐயோ, போதும், நிறுத்துங்க. இப்போ இங்க என்னதான் பிரச்சனை? யாராவது சொல்ல போறீங்களா இல்லையா? என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கும் தெரியல ரஜினி. சத்தம் கேட்டு நாங்க வந்து பாக்கும்போது மாமாவும் அரவிந்தும் கோபமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்னன்னு கேட்டதுக்கு ராதிகா தான் விஷயத்த சொன்னா. கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா? அக்கா பேசாத ராதிகா, எந்த விஷயத்தையும் பொறுமையா ஹேண்டில் பண்ண எப்ப கத்துக்க போற நீ? பொறுமையா ஹேண்டில் பண்ற மாதிரி காரியத்தை அவர் பண்ணிருக்காரு. அங்க என்ன நடந்திருந்தாலும் நீ அரவிந்த் கிட்ட என்ன நடந்துச்சுன்னு தெளிவா கேட்டுக்கணும். அத செஞ்சியா நீ? பொண்டாட்டிங்கிற உரிமைய நீ அப்படி காட்டிருக்கணும். அதை விட்டுட்டு இப்படி நடு வீட்டுல உட்கார்ந்துகிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. அதுவும் இதோ இவர் சொன்னார். அரவிந்த் கேள்வி கேட்க உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? எந்த தைரியத்துல நீங்க அவன கேள்வி கேக்குறீங்க? அக்கா, இவரு நம்ம அப்பா.
நமக்கு ஒண்ணுனா இவர் தான் கேட்கணும். கேப்பாரு கேப்பாரு. நீங்க என்ன யோகியோன்னு அதே கேள்விய அரவிந்த் திருப்பி கேட்டா என்ன பதில் சொல்லுவார் இவரு? கேட்டு சொல்லு ராதிகா, அப்பா அப்பாங்கிறல்ல, அம்மாவோட புருஷனா இருக்க மட்டும்தான் இந்த வீட்டுல இவருக்கு இடம். நம்ம அம்மாவை ஏமாத்திட்டு இன்னொரு பொண்ணோட ஓடி போனவரை நீ நம்புவ, ஆனா அரவிந்த நம்ப மாட்டியா? ரஜினி போதும், என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? ஏதோ தெரிஞ்சு தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டேன். எப்ப பார்த்தா அதையே சொல்லி என்ன பேச விடாம வாய் அடைப்பியா நீ? இந்த வீட்டுல நீ வச்சதுதான் சட்டமா? போராஜியம் தான் நடக்கணுமா? உன்னை எதிர்த்து யாரும் பேச முடியாதா? இல்ல பேசக்கூடாதா? உன்னை எதிர்த்து யாரும் கேள்வி கேட்க கூடாதா? நீங்க கேட்க கூடாது. நீங்க என்ன சொன்னீங்க? அதையே சொல்றேன். வேற என்ன இருக்கு உங்களை பத்தி சொல்ல? ஓ, இவளுக்கு டூப்ளிகேட் தாலி செயின் வாங்கிட்டு வந்தது பார்த்திபனை ஆள் வச்சு அடிச்சதுன்னு ஏகப்பட்ட பெருமை இருக்குல்ல உங்களுக்கு, அது சொல்லட்டுமா? அக்கா, நீ எதுக்கு இப்ப பிரச்சனைய தசத்து இருக்கிற? எனக்கு பதில் சொல்ல வேண்டியது அரவிந்த். அவர் மேல தப்ப இல்லனா பதில் சொல்லிட்டு போக வேண்டியதானே? இது பாரு, நீ கேக்குற விதத்துல கேட்டிருந்தா அரவிந்த் நிச்சயமா பதில் சொல்லிருப்பான். ஆனா இவர் கூட சேர்ந்துக்கிட்டு மரியாதை இல்லாம பேசினா அதே மரியாதை தான் திரும்ப கிடைக்கும். தப்பு பண்றவங்களுக்கு தான் அடுத்தவங்க செய்யறதும் தப்பா தெரியும். முதல்ல யார நம்புறதுன்னு தெரிஞ்சுக்கோ. எந்த விஷயமா இருந்தாலும் அரவிந்துக்கு அப்புறம் தான் உனக்கு எல்லாரும், புரியுதா? நீங்கெல்லாம் அரவிந்தோட கால் தூசுக்கு கூட வரமாட்டீங்க. இவனை வீட்டுக்கு நடுவுல வச்சு விசாரிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? ஒழுங்கு அரவிந்த் கிட்ட மன்னிப்பு கேளுங்க. மன்னிப்பு கேளுங்க, இல்லன்னு வைங்க, கிளம்பி அப்படியே வெளிய போங்க. ஐயோ, அம்மாவ நான் பாத்துக்கிறேன். யாருக்காகவும் இல்ல, என் பொண்ணு ராதிகாவுக்காக மட்டும்தான். தயவு செஞ்சு என்னை ராதிகா, நீயும் தான். அக்கா போதும், அரவிந்த் கிட்ட என்ன கேள்வி கேக்குறதுனாலும் ரூம் குள்ள கூட்டிட்டு போய் கேளு. ஆனா நீ இப்படி அவனை எல்லார முன்னாடியும் அசிங்கப்படுத்திருக்க, அதனால நீயும் அவன் கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும். அக்கா கேளு ராதிகா, போங்கறல்ல. ராதிகா, ராதிகா!
இப்படி பண்றேன்னு எனக்கு. என்ன ரஜினி, நான் என்ன செஞ்சிட்டேன்? உங்க அப்பா சொல்றத நீயும்? அரவிந்த் பிளீஸ், நான் அதை பத்தி எதுவும் பேச விரும்பல. அதுக்கு நீ பதில ராதிகா கிட்ட மட்டும் சொன்னாலே போதும். கேள்வி கேட்கும் போதே பதில் சொல்லணும்னு தோணணும். எனக்கு புரியுது அரவிந்த், ஆனா அவதான் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம நடந்துக்கிறான். ஆனா நீ இவ்வளவு மெச்சூர்ட் பர்சன், நீ போய் அடிதடின்னு உன்னோட தகுதிக்கு இதெல்லாம் உனக்கு சரியா சொல்லு. நானும் மனுஷன்தான் ரஜினி, எல்லாத்தையும் உள்ள அடக்கி வச்சுக்கிட்டு வெளியே சொல்லாம எவ்வளவு நாள் தான் நானும் கஷ்டப்பட்டு இருக்கிறது. அப்படி இருக்கிறதால ஏதாச்சும் மாறப்போறதா இருந்தாலும் பரவாயில்ல, இங்க எதுவுமே மாறப்போறது இல்ல. ராதிகா திருந்த போறதே இல்ல. இல்ல அரவிந்த், அப்படிலாம் சொல்லாத. ராதிகா எங்க மேல இருக்கிற கோவத்துல எத்தனையோ தப்பு பண்ணிருக்கா, நான் இல்லன்னு சொல்லல. ஆனா எப்பவும் அவ உன்னை விட்டு கொடுக்க தயாரா இல்ல. என்ன அரவிந்த் பாக்குற? நீ ராதிகாவை புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான் ரஜினி. விட்டு கொடுக்க தயாரா இல்லாதவ தான் இப்படி சந்தேகப்பட்டு சண்டை போடுவாளா? அரவிந்த், அவ உன்னை எவ்வளவு விரும்புறாங்கிறதுக்கு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸே இதாங்க. உனக்கு யாரோ ஒரு பொண்ணு கால் பண்றதையோ, யாரோ ஒரு பொண்ணு கூட நீ கார்ல போனன்னு சொன்னதையோ அவளால தாங்கிக்க முடியல. அவ அதை வெளிப்படுத்துற விதமான தப்பா இருக்கலாம், ஆனா அவளோட அன்பு உண்மைதான். அதுக்காக எத்தனை நாள் தான் அவ இப்படி பைத்தியக்காரத்தனமா நடந்துட்டு இருக்கிறத பொறுத்துக்க முடியும்? லைஃப் போயிட்டு இருக்கு ரஜினி, போன எதுவும் திரும்பி வரப்போறது இல்ல. அன்னைக்கு போன் வந்தப்போ அவ என்ன பேச விடாம தப்பா பேசின, இன்னைக்கு உங்க அப்பா சொல்றத கேட்டுட்டு என்ன சந்தேகப்படுறா? இப்பவும் சொல்றாரு அவ நடந்துகிட்ட விதம் தப்புதான், ஆனா அவளுக்கு சந்தேகம் வராத மாதிரி நடந்துக்க வேண்டிய பொறுப்பு உனக்கும் இருக்குல்ல ரஜினி. ஆமா அரவிந்த், அவ கோவமா இருக்கும் போது என்ன பேசுறோம் எப்படி நடந்துக்கிறோம் அவ புரியாம பண்ணிடுவான். ஆனா அவ நார்மல் மூட்ல இருக்கும் போது நீ அவளுக்கு புரிய வச்சிருக்க முடியுமே, நீ அத பண்ணல. இங்க பாரு, அவகிட்ட போய் பேசு, அவ கண்டிப்பா புரிஞ்சுப்பான். அவளுக்கு எங்க மேல்தான் கோவம், உன் கூட சந்தோஷமா வாழணும் தான் ஆசைப்படுறான். உன்னோட ப்ரியாரிட்டி அவளாதான் இருக்கணும்னு நினைக்கிறான். அதனால்தான் நீ எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா கூட அவளுக்கு கோவம் வருது. அவளுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குற மாதிரி அவ நடந்துக்கணும்ல, அவதான் முக்கியம்னு நான் இருக்கேன். உங்களை பழி வாங்குறதா முக்கியம்னு அவ போனா நான் என்ன பண்றது? நீ ஒண்ணு பண்ண வேண்டாம் அரவிந்த், நீ நாளைக்கே ராதிகாவை கூட்டிட்டு உங்க வீட்டுக்கு கிளம்பு. இல்ல ரஜினி, அவ அரவிந்த் எங்களுக்காக நீ இங்க இருந்ததெல்லாம் போதும், நீ இங்க இருந்து அவளை கூட்டிட்டு கிளம்பு. என்ன பாத்துக்க பார்த்திபன் இருக்கான், நாங்க எங்க லைஃப பாத்துப்போம். எங்களை பத்தி கவலைப்படாம நீங்க ரெண்டு பேரும் ஹாப்பியா இருந்தாலே போதும். போய் அவகிட்ட பேசு, நாளைக்கு ரெண்டு பேரும் உங்க வீட்டுக்கு கிளம்புங்க. சரி. என் தம்பி எப்படி வந்து நிக்கிறானு மட்டும் பாரு. அப்பா அரவிந்த் என்கிட்ட வந்து பேசினாருப்பா, எனக்கு நல்லா தெரியும் எல்லாம் ரஜினியோட பிளான் தான்.
என்ன அசிங்கப்படுத்தினது அவன்? ஆனா அவங்கிட்ட என்ன மன்னிப்பு கேட்க வச்சு ரஜினியும் என்ன அவமானப்படுத்திட்டா. இங்க பாரு சிங்கமுத்து, உடனடியா ஏதாவது செஞ்சாகணும். இந்த அசிங்கத்தோட என்னால் இந்த வீட்டில் இருக்கவே முடியாது. படி வாங்கி ஆகணும். அடே, நீ எதுக்கு கவலைப்படாதண்ணே? நான் இருக்கல, நீ பாட்டுக்கு டென்ஷன் ஆகாம இருண. நான் இருக்கல, நான் பாத்துக்கிறேண்ணே. அடே, அப்புறம் எப்படி போயிட்டு இருக்கு? இதெல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு சிங்கமத்து. ராதிகா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னை கிளம்ப சொன்னல, ரெடி ஆகாம நின்று பேசிட்டு இருக்க. நீ போய் ரெடி ஆவே, நம்ம கிளம்பலாம். நினைச்சா வீட்டுக்கு வான்னு சொல்லுவீங்க, நினைச்சா வீட்ல இருந்து துரத்தி விடுவீங்க. என்ன என்ன நினைச்சீங்க? நைட்டே எல்லாம் பேசியாச்சுல்ல, இப்ப என்ன மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற? நைட் பேசினது நீங்க. நான் என்ன பதிலும் சொல்லலையே. நான் வரேன்னு சொன்னனா? ராதிகா, என்னக்கா? நீதான் சொல்லணும் என்ன பண்ணிட்டு இருக்கேன். அரவிந்தா வீட்டுக்கு வான்னு சொல்றாருல, கிளம்பு. அம்மாடி, அவளுக்குதான் போறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா, எதுக்கு கட்டாயப்படுத்திட்டு இருக்க? இப்போ